இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்க படத்தில் ஒரு இமோஷனல் சீன் வரும், அங்கே ஒரு கண்ணு கலங்கினா இருந்தால் தேட்டரே அழும். என்ன கடைசியாக நான் கபாலி படத்துலலாம் நான் மிரண்டு போயிட்டேன். 96 திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியில் அவர் நிறையா விஷயங்கள், அவருடைய திரையுலக அனுபவம் எல்லாத்தையுமே பகிர்ந்துருக்காரு. 96 திரைப்படமே வந்து நிறைய ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டாடிய ஒரு திரைப்படம் தான் சொல்லணும். அதுவும் பழைய நினைவுகளை அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு படம் தான் 96. அந்த படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் இப்போது சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்களையும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரிய வச்சது. அப்போ சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினி சார் வந்து ஸ்டைல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் அவர் பண்ணக்கூடிய கமர்ஷியல் படங்களில் அவர் ஸ்டைலாக முழுக்க முழுக்க பண்ணக்கூடிய மாசான ஃபிலிமில் கூட டக்குன்னு ஒரு எமோஷனலான ஒரு சீனில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவார். அவர் லேசாக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கொதிச்சுருவாங்க, அதாவது தியேட்டரே வந்து அழ ஆரம்பிக்கும். அதுதான் ரஜினி சார். உதாரணத்துக்கு பாஷா மாதிரியான படங்கள், தளபதி மாதிரியான படங்கள்லாம் சொல்லலாம். அதேமாரி மாஸ் படமாக பண்ணிகிட்ருப்பார், டக்குன்னு வள்ளி மாதிரி ஒரு படம் வந்து பண்ணுவார், டக்குன்னு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா மாதிரி ஒரு படம் வந்து பண்ணுவார். இப்படி இந்த தைரியம் இருக்குல்ல, அதாவது எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து திரைத்துறையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம், அதெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். அதேமாரி கபாலி திரைப்படம்லாம் நான் கடைசியாக பார்த்து ரொம்ப மிரண்ட ஒரு ரஜினி சாருடைய படம். ஏன்னா மனைவியை தேடி போவார், மனைவியை ஒரு கட்டத்தில் மீட் பண்ணிடுவார், ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிற அந்த காட்சியில் அவர் பண்ணக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் அப்படியே மிரண்டுட்டேன் கபாலியில். அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது அவங்களுக்கு இந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த காதல், சினிமாங்கிற அந்த ஒரு பேஷன் அவங்க எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க, எவ்வளோ நேசிக்கிறாங்க சினிமாவை அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரஜினி சார் மாதிரியான நபர்கள்டிருந்து. அது ரஜினி சார் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே அப்படின்னு 96 படத்துறை இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. 100% உண்மையான வார்த்தைனா, இப்போ கூட கபாலி திரைப்படம் வெளிவந்து 8 வருஷங்கள் நிறைவடையுது. இன்றைக்கி ஜூலை 22, 2016 தான் அந்த படம் திரைக்கு வந்தது. இதை வந்து ரசிகர்களும் சோஷியல் மீடியாவில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, 8 இயர்ஸ் ஆஃப் கபாலி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டு. இந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் கபாலியுடைய வசூல் சாதனை அது மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு ஹைப். அந்த படம் வெளிவந்த சமயத்தில் எப்பேற்பட்ட ஒரு ஓப்பனிங், அந்த டீசர் ஏற்படுத்தின அந்த ஹைப்பு, நெருப்புடா பாட்டு, படம் ஒவ்வொன்றும் அப்படி சக்கப்போடு போட்டது. 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் கபாலி பேச்சாக தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம், அதுமாரி சூப்பர் ஸ்டாருடைய வித்தியாசமான முயற்சி. ஏன்னா இளம் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு கபாலி கொடுத்து அதுக்கடுத்து காலாவும் கொடுத்துருந்தார் சூப்பர் ஸ்டார். ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு படத்துலேயுமே சூப்பர் ஸ்டாருடைய அந்த நடிப்பு திறனை ரொம்ப அற்புதமாக நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்திய, முழுமையாக வெளிப்படுத்திய படங்கள் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ராகவேந்திராவாக இருக்கட்டும், முள்ளும் மலரும், எங்கேயோ கேட்ட குரல், 6 லிருந்து 60 வரை சொல்லிகிட்டே போகலாம் அப்படி எவ்வளவோ படங்கள். அதில் கபாலியும் படமும் ஒன்று. அதுதான் 96 படத்துடைய இயக்குனர் பிரேம்குமார் வந்து சொல்லியிருக்கார் அந்த பேட்டியில். அதுமாரி கமர்ஷியலான படங்கள்லேயும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஆக்டிங் எவ்வளோ நம்ம பார்க்கலாம். ஒரு சில காட்சியில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும், நமக்கு எமோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக இந்த பேட்டியில் வந்து பிரேம்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ரசிகரோட மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். நீங்கள் பிரேம்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த ஒரு விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிக்னல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.